ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வெளியே பார்க்க போறோம்னா, நம்மளோட வீட்ல வந்து ஸ்பிளிட் ஏசி வந்து வச்சிருப்போம். இந்த ஸ்பிளிட் ஏசியில வந்து அவுட்டோர் யூனிட் வந்து வெளியே மொட்டை மாடியில நட்ட நடு வெயில வச்சிருப்போம். 24/7 வெளியே தான் இருக்கும். மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே இந்த அவுட்டோர் யூனிட் வந்து தாங்கிக்கிட்டு வெளியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட கூலிங் கெப்பாசிட்டி, நம்மளோட ரூம்ல இருக்கக்கூடிய ஏசி வந்து கூலிங் வந்து கம்மியாகுமா, அப்படி இல்லைன்னா கரண்ட் வந்து கன்சம்ஷன் அதிகமாகுமா, இல்லை இந்த அவுட்டோர் யூனிட்டை வந்து கவர் பண்ண மேல வந்து ஷேடு சன் ஷேடு மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஏதாவது வச்சோ, இல்லைன்னா அந்த வெயில் படாமல் நம்ம அவுட்டோர் யூனிட்ட வைக்கணுமா, இதனால வந்து கூலிங்கில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இல்லை கரண்ட் பில்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்டான தகவல் வந்து நான் சொல்கிறேன். அதனால வந்து நமக்கு ஏதாவது யூசஸ் இருக்கா, இல்லை இந்த அவுட்டோர் யூனிட்டை வந்து கவர் பண்ணுறதுனால ஏதாவது யூசஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதுக்காக வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிளிட் ஏசி பேசிக்காக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய காற்றை அது கூலிங் பண்ணி உள்ளே அனுப்புறது கிடையாது. நிறைய பேர் வந்து தெரியாமல் நினச்சிட்ருப்பாங்க. குறிப்பாக நம்ம இந்த ஏசியில் வந்து யூஸ் பண்ணுறது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, R32 ரெஃப்ரிஜரண்ட் கேஸ், இந்த மாதிரிப்பட்ட கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் மூலமாக தான் நமக்கு வந்து கூலிங் வந்து கிடைக்குது. அந்த கேஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு கூலிங் கிடைக்குது ஏசி அவுட்டோர் யூனிட் சன்ஷேட் சீட் அப்படின்ட்டு நிறையவே வந்து விற்கிறாங்க. நம்ம அது வைக்கிறதுனால அவுட்டோர் யூனிட்டோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, வேற கரண்ட் பில் வந்து கம்மியாகும், இல்லை கூலிங் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து கிடையாது. மேபி நம்ம இந்த அவுட்டோர் யூனிட் வந்து நிழலில் வைக்கிறது மூலமா என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த ஹீட்டை வந்து அதிக ஸ்பீடில், இப்போ நல்ல வெயிலில் இருக்கும்போது அதிக ஸ்பீடில் வந்து ஃபேன் சுற்றி அந்த காயிலை வந்து கூலிங் பண்ணுறதுக்கு பதிலாக, சம்டைம்ஸ் நிழலில் இருந்துச்சுன்னா அந்த ஃபேனோட ஸ்பீடு வேணும்னா அந்த சென்சார்ஸ் மூலமாக ஃபேனோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி சுற்றி அந்த ஹீட்டிங்கை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக நமக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் ஆகுறதுல வந்து டோட்டலாக கன்சம்ஷன் ஆகுறதுல ஒரு 3-5% கரண்ட் வந்து பில் வந்து கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய அளவு இம்பாக்ட் வந்து நமக்கு ஏற்படுத்தாது. அதே போல நம்ம அந்த அவுட்டோர் யூனிட்ட வந்து நிழல்ல வைக்கிறதுனாலயும், மேல வந்து ஒரு ஷேடு போடுறதுனாலயும் நம்மளோட அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து ஒரு லைஃப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்பந்தமான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். மேலும் அடுத்தடுத்த புதிய புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ குளிஸ் வந்து இப்போ மதுரை எங்களுக்கு வந்து உங்களாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.